ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து க்ராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் இதில் சில டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் வந்து ஷாப் பண்ண மாட்டேன் நான் வந்து இப்போ இப்போ ஆஃபர் இருக்குது அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நான் கூட கூட அந்த பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவேன் நான் அந்த மாதிரி என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து மெயினாக நீங்கள் இந்த மாதிரி பொருள் நம்மளுக்கு வீட்டு தேவையான பொருள் எல்லாமே வாங்க போகலை ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து அந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுக்கு எது வேணும் எது வேண்டாம் எது ஜாஸ்தியாக வாங்கணும் இந்த மாதம் அதெல்லாம் தெரியும் நம்ம பாட்டுக்கு சும்மா நம்ம போய் வாங்கலான்னு போனோன்னா கண்டிப்பாக வந்து எது எடுக்கிறோனே தெரியாது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனோன்னா எல்லா எல்லா பொருளுக்குமே வந்து கை போக தான் செய்யும் எடுக்கிறதுக்கு அதனால வந்து நீங்கள் முக்கால்வாசி அளவுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க எது நம்ம நம்மளுக்கு இந்த மாதம் தேவை முக்க பொதுவாக எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போங்க அதுதான் நம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ நான் வந்து இந்த மாதம் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதிலருந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ளீனரு ஃப்ளோர் க்ளீனர் வந்து ஒரு லிட்ரு ஒரு பாட்டிலு இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி இதில் வாங்கினேன் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மொத்தமாக பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் கிடைக்கல இந்த மாதிரி ரெண்டு லிட்ரு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள ஜாஸ்தியாகவே நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க எப்போவுமே வாங்கினாலுமே இது இது வந்து டாய்லெட் கிளீனர் இதுவுமே அப்படி தான் பை டு கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கினேன் இந்த மாதிரி முக்கால்வாசி இந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கல இப்படி வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து என்ன பண்ணினேன்னா இந்த பவுல் இந்த பவுல் ரெண்டு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கு இல்லையா அதனால் இந்த பவுல் நல்ல கனமாகவும் கூட இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸ் இது இது ரெண்டும் இந்த ரெண்டு பவுல் அழகாக இருக்குது சட்னி சாம்பார் மெயினாக சட்னி சாம்பார் கண்டிதாக வாங்கினது இது ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ஃபேஸ் வாஷு அதுக்கப்புறம் ப்ரூ ப்ரூ காஃபி இப்போ இந்த இருந்து டீ காஃபி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அடிக்ட் ஆயாச்சு அதனால வந்து ப்ரூ காஃபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயினர் வாங்கினேன் டீ ஸ்டெயினர் ஒன்று ஸ்டெயின்லெஸ்லாம் என்கிட்ட இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே சக்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் நான் இது பார்த்திங்கன்னா சக்தி சாம்பார் பொடி மட்டன் மசால் சிக்கன் மசால் இதெல்லாம் வாங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசால் இதெல்லாம் அப்புறம் வந்து பிஸ்கட் பேக்கெட்ஸு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பச்சை பயிர் பச்சை பயிர் ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் காராமணி அப்புறம் வந்து கொண்டக்கடலை அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட்டு இதெல்லாம் வாங்கினேன் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி பவுடர் காஃபி பவுடர் இது சேஷையில் இருந்துச்சு அதனால் இப்படி வாங்கினேன் காஃபி பவுடர் இப்படி வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உளுந்து அப்புறம் வந்து ரசப்பொடி அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆக்சுவலாக அதில் வந்து ஃபோர் பீசஸ் இருக்கும் பெருசு வாங்கினாலும் அது ரொம்ப நாள் ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் சைஸ் வாங்கினீங்கன்னாவே இது போதும் இதுவும் ஆஃபரில் இருந்துச்சு அந்த மாதிரி வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவைக்கிற சோப்பு ஒரு நாள் சோப்பு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிஸ்கட் பேக்கெட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிஸ்க் பிஸ்கட் பேக்கெட்ஸு அப்புறம் வந்து இதுவும் பிரியாணி மசால் தான் பிரியாணி மசால் பிரியாணி மசால் அப்புறம் இது பார்த்திங்கன்னா லிக்யூடு பாத்திரம் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்னதாலாம் வாங்கினாலாம் சீக்கிரம் காலியாக இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட யூஸ் ஆகும் ஆக்சுவலாக சோப்பை விட இந்த லிக்யூடு யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும் நல்ல நான் இது வந்து லெமன் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் தேன் ஒரு பாட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் நெய் வந்து நான் முக்காசி வந்து இப்போ வந்து இந்த ஜிஆர்பி அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் நான் நெய் வாங்குறதில்ல இப்போ வந்து இந்த இந்த கலர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இது வந்து நல்லா இருக்குது இந்த மாதிரி நெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்காக குடிக்கணும் அதெல்லாம் எதில் செய்கிறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி வந்து இது வந்து தெரிஞ்ச இடத்துல இருந்து இவர் வாங்கிட்டு வந்தார் மேட் தான் அதனால் வந்து இந்த மாதிரி கலர் உள்ளது வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம் சோப்பு சோப்பு ஒரு அஞ்சு அஞ்சு சோப்பு அதுக்கப்புறம் இதுவும் என்னது எதுவும் சக்தி தான் சக்தி சிக்கன் மசால் சிக்கன் மசாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் ஒரு கெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இது வந்து டஸ்ட்பின் பேக்ஸு அதுக்கப்புறம் சோப் இது வந்து மொத்தம் எத்தனை சோப்பு பேக் ஆஃப் ஃபோர் நாலு சோப்பு இருக்குது இது இது ஒரு பேக்கில் நாலு சோப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா மேகி மேகி நூடுல்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ சோப் தூள் சோப் தூள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும் மிஷின் யூஸஸ் தானே அதனால சோப் தூள் ஜாஸ்தியாக செலவாகும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டு ஏர்டைட் கண்டெய்னர் இது வந்து ஃபோர் லாக்ஸ் உள்ளது அழகாக இருக்குது அதனால் வாங்கினேன் இதுவும் காஃபி பவுட்ரு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிந்தால் சோப்பு ஒரு ரெண்டு சோப் வாங்கினேன் இது லைம் ஃப்ளேவர் இது யூஸ் பண்ணி பார்க்கலாமே எப்போவுமே இந்த சிந்தால் தான் யூஸ் பண்ணுறோம் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரி இந்த லைம் ஃப்ளேவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரெண்டு சோப்பு வாங்கினோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓவராலாக இதுதான் க்ராசரி ஷாப்பிங் நான் இந்த மந்த் பண்ணது இதில் ஒரு சில மாதம் வந்து இந்த கொண்டக்கல்ல மிஞ்சி போகும் அந்த கருப்பு கொண்டக்கல்ல இருக்குல்லையா அது வாங்குவேன் சில இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு இல்லை ஏன்னா பருப்பு நான் வந்து இடையில வாங்கிட்டேன் அதனால் வாங்கலை சக்கரை இடையில வாங்கினேன் அதனால் வாங்கலை இந்த மாதிரி தேவை உள்ளதை வந்து எப்போவுமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க அப்படி பண்ணிவிட்டு நம்ம வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து காசு மிச்சமாகவும் தேவையில்லாத பொருளை வந்து நம்ம அடிச்சடிச்சு அப்படியே அடக்கி அடக்கி வச்சிட்ருக்க வேண்டாம் ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ராசரி ஷாப்பிங்ஸ் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்த ஃபோ பொருள் ஃபுல்லாக நான் வந்து இந்த உளுந்து காராமணி கொண்டக்கடலை இது பச்சைப்பயிறு த கடலைப்பருப்பு எல்லாமே வந்து அந்தந்த டப்பாவில் வந்து கொட்டி வச்சுட்டேன் மீதி உள்ளது பார்த்திங்கன்னா இந்த இந்த பேஸ்கட் மாதிரி வச்சு அதில் வந்து மேகி இந்த பிஸ்கட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இதில் அப்புறம் அப்பளம் அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கட்டில் வந்து வாங்கிட்டு இல்லையா சிக்கன் மசால் மட்டன் மசால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மீதி பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து ஃபஸ்ட் வந்து நான் பொட்டுக்கல்ல வாங்கி அந்த டப்பாவில் கொட்டியாச்சு மீதி உள்ளது மீதி உள்ளது வந்து எப்போவுமே வந்து சுருட்டி வச்சிடுங்க சுருட்டி சும்மா வச்சிங்கன்னா அது என்னன்னாலும் கொட்டிவிடும் இப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிங்கன்னா வந்து அந்த பொருளும் வீணாக போகாது இது அப்படியேவும் இருக்கும் கொஞ்சம் இருந்தால் கூட அதை அப்படி பண்ணி வைங்க அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த பார்த்தீங்களா கொ கொட்டிட்டு மீதி உள்ள அந்த உளுந்து அதையும் அப்படியே வச்சிருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாமே அந்த மாதிரி பேக்கெட்ஸ் போட்டு தான் சாரி 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 ரப்பர் பேண்ட் போட்டு தான் வச்சிருக்கேன் எல்லா ஐட்டம்ஸுமே இதில் அப்படி தான் இருக்கும் இது இது தனியாக ஒரு பேஸ்கட்லேயும் இது தனியாக ஒரு பேஸ்கெட்லேயும் மற்றதெல்லாம் டபாஸில் கொட்டியாச்சு இங்கே உள்ள ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு பேஸ்ட்டு சோப்பு தூள் இதெல்லாம் வந்து தேவைப்படுறது பாத்ரூம்லேயும் மற்ற ஷெல்ஃப்லையும் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுடுவேன் இவ்வளோ நான் வாங்கின பொருள் ஃபுல்லாக எப்படி தனித்தனியாக பிரித்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்